நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் அரவுண்டு 11, நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 12:55 மதுரையில். நான் எங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிப்பாளையத்தில். நான் ஊர்லேருந்து வந்தேன். ஊர்லன்னா சரியான கூட்டம், கஷ்டப்பட்டு பஸ் ஏறி, குட்டி கரணம்லாம் அடித்து பஸ் ஏறி வந்து கோரிப்பாளையத்தில். எதுக்குடா கோரிப்பாளையத்தில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸு வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ வந்து கோரிப்பாளையம் வந்துட்டோம்னா, இங்கிட்ட அழகர் கோயிலேருந்து பஸ்ஸு இல்லை சத்திரப்பட்டி ஊமைச்சிக்குளம் இங்கிட்டிருந்து வர ஏதாவது பெரியார் பஸ் வரும் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் டைரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து ஆரப்பாளையம் போகிற பஸ் அதில் ஏறி வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் ஆகுது, பஸ் எதுவும் வரலை. பார்ப்போம், ஏதாவது சேர் ஆட்டோ கிடச்ச கூட நல்லதுதான். என்னடா எங்கே போகிறேன்றதே சொல்லலைல்ல. சரி, நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தான் போகும். கோயம்புத்தூர் போகிறதா இம்பு டலப்புறம் ஒன்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து பஸ்ஸில் போகல, ஆக்சுவலாக அந்த தடவை ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு, டவுன் பஸ் ஏறி நம்ம வந்து பெரியாரில் இறங்கி எனக்குள்ள ஏதாவது நைட் டின்னர் முடிச்சுட்டு நான் என்ன சாப்பிடல. ஸோ டின்னர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். அண்ட் ரயில்வே ஜங்ஷனில் இறங்கின அந்த ஸ்டாப்பில் இறங்கினோம்னா, இங்கே வந்து இந்த ஹோட்டல் பாரி பவன்ற ஹோட்டல் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே தான் நிறையா பேர் இங்கே தான் சாப்பிடுவாங்க. நம்மளும் ஃபைனல் டச்சாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போவோம். அண்ட் நான் எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் வந்து 12:55 தான், ஆனால் நான் வந்திருக்க மணி பார்த்தீங்கன்னா 11 தான் ஆகுது. 2 மணி நேரம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த கொசுக்கடியில் தான் உட்காரணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கிட்டு பஸ் இருக்காதுன்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து அங்கேயே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், மதுரை ஜங்ஷன் ஆகுது, இவ்வளவு கூட்டமாக இருக்குது. சென்னைக்கு ஈக்குவலாக இருக்கப்பா. நம்ம வண்டி எந்த பிளாட்ஃபார்மில் வருது? நம்ம வண்டி எதுலையுமே இன்னும் கொடுக்கவே இல்லை, ஏன்னா இன்னும் லேட் ஆகும் போல் நம்ம வண்டி வர்றதுக்கு. முதல் பிளாட்ஃபார்மில் தான் வரும் அப்படின்னு நாங்கள் என்குயரி ரூமில் கேட்டதுக்கு, ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வரும் அப்படின்னாங்க. நானும் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்தால் இங்கே ரொம்ப பேர் நிற்கிறாங்க, ஆனால் நிறையா வண்டி வரும் ஆக்சுவலாக. இப்போ அந்த ஒரு பெங்களூர் வண்டி ஒன்று வரும், திருச்செந்தூர் வண்டி வரும், அடுத்து வேறு என்ன வரும், இன்னும் அனந்தபுரி போகலேன்னு நினைக்கிறேன். அனந்தபுரியும் வரும், 11 தானே அது, 14 தானே வரும். எஸ், சொன்ன மாதிரியே அனந்தபுரி சோண்டிவே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வருது. இதுக்கும் இதில் எப்படின்னா, இது சென்னை போகிறதுக்கு வந்து இதுவும் ஒரு கடைசி ஆப்ஷன். அவங்க கடைசி ஆப்ஷனுக்கு முந்தின ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் வந்து நம்ம திருச்செந்தூர். ஆனால் அதில் வந்து அதில் போகிறதுக்கு சும்மா இருந்துடலாம், ஏன்னா அது வந்து இப்போ நான் காலையில் 10 மணிக்கு தான் எக்மோரே போகும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புனலூர் பேசஞ்சர் கம் எக்ஸ்பிரஸ் நிற்கிறாங்க. அவரும் வந்து 11:30 கிளம்புவார், அண்ட் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டார் அவரும். அட் த சேம் டைம் அங்கே வந்து புனலூர்லேருந்து 4:30-5 இதோட ஆப்போசிட் ட்ரெயின் கிளம்புவோம். அது அது வந்து மதுரை காலையில் 5 மணிக்கு வந்திருக்கு, அதுலேயும் நாங்கள் வந்திருக்கோம். அதுலேயும் வந்து நிறையா வந்து சம்பவங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெயின்லேயும். ஆல்மோஸ்ட் அதுவும் எலக்ட்ரிக் லோகோ தான் போட்டு போகுது. இடையில போய் எங்கேயும் மாறும்னு நினைக்கிறேன். நாகர்கோயிலில் போய் திரும்ப தலையில் போகும் அந்த வண்டி. நாகர்கோயில் போய் நாகர்கோயிலேருந்து திரும்ப இப்படி ரிவர்ஸில் போய் போகும். அது ஒரு இது வந்து லேட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு 10 மினிட்ஸ் லேட்டுன்றாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வருது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இன்னும் நிறையா வண்டி வர வேண்டியது இருக்குது போல். பெங்களூர் வண்டி வரும், அது போக நம்ம திருச்செந்தூர் சென்னை அவங்க வேறு வருவாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். நான் இப்போ ஒரு வண்டி வருது, ஆக்சுவலாக அது வந்து கனடா தாண்டி போகிறதா கனடாக்குள்ளே போகிறதா எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. நான் டீடைல்ஸ் கிடைச்சாடுத்து சொல்கிறேன். நாகர்கோயிலேருந்து வர ஒரு ட்ரெயின் தான் இதுவும், பெங்களூர்லேயே போகிறது. இதுவும் பயங்கர கூட்டமாக தான் வரும், ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. தயவுசெய்து இந்த திங்கக்கிழமை போகிறதுலாம் அன்று சொல்லலாம் போகணும்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. இங்கே வந்து ஒரு எம்டி ட்ரெயின் ரொம்ப நீளமாக கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. என்னடான்னு பார்த்தா, அப்புறம்தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியுது, காலைல நம்ம ராம்நாடு பேசஞ்சர் கிளம்பும் இங்கேருந்து 7:00 AM. அப்போ வந்து 2 பேசஞ்சராக கிளம்பும், ஒன்று செங்கோட்டை வண்டியும் ராம்நாடு வண்டியும், அப்புறம் பழனி வண்டி கிளம்பும். அப்போ வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடுச்சு. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பிஸியான பிளாட்ஃபார்ம், 1 மணி வரைக்கும், 1-2 மணி வரைக்கும். அதாவது அப்போல போகிற எல்லா ட்ரெயினும் போகும், டுவர்ட்ஸ் திண்டுக்கல். 2-3 o'clock மேலே டவுனில் வர எல்லா ட்ரெயினும் இதில் தான் வரும். பாண்டியன் வந்து 1 நாளைக்கு 1 நிற்கும், 1 நாளைக்கு 2 நிற்கும். அங்கிட்ட ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, இருங்க என்ன வண்டின்னு பார்ப்போம். ட்ரெயினால் இன்ஜின் மட்டுமான்னு தெரியல.
இன்னொரு இன்ஜின் வந்து நிற்கிது. அநேகமாக இது வந்து கொல்லா வண்டி டவுனில் போகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் குமரி வரும், அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்டினரி கோச் தானே வருது, கொல்லா வண்டியில் அதுதான் வரும், அதான் தான் இருக்கும். பக்கத்தில் வரல பார்ப்போம். ஏன் இந்த ட்ரெயின் அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். ஏன் இந்த நம்ம இந்த ட்ரெயினில் போட்டோம்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் யோசிக்க வச்சுச்சு. பஸ் ஏறையில் நான் அதை என்னன்னு சொல்கிறேன். ட்ரெயின் வரட்டேன்னா நம்மளுக்கு வந்து 1 hour இருக்கு நம்ம ட்ரெயின் வரதுக்கு. ரெண்டு வண்டி வரணுமா, திருச்செந்தூர் வண்டி வரணும், 12:30 வரும் திருச்செந்தூர் வண்டி, திருச்செந்தூர் சென்னை. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டி நாகர்கோயிலேருந்து நிறையா வண்டி வந்துருச்சு. நாகர்கோயிலேருந்து ஒரு வண்டி லேட்டாக வருதுன்னு. ஆக்சுவலாக இதுதான் ஒரு ரெகுலர் ட்ரெயின் கோயம்புத்தூர் இருக்குது, நாகர்கோயில் கோயம்புத்தூர். இப்போ வந்து டவுனில் நாகர்கோயில் நோக்கி போய்க்கு இருக்குது, அதான் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. தேர்டில் ஃபைனலி நம்ம திருச்செந்தூர் வண்டி வந்துருச்சு. செம கூட்டமாக வரும் இதில், இதில் டிக்கெட்டு மதுரையிலேருந்து கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆமாம், பயங்கர கூட்டமாக வரும். எனக்கு திருச்செந்தூர்லேருந்து சோலாவாக வர வண்டி இது மட்டும்தான் சுற்றி வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம குமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டார். இவரும் ஒரு லேட்டாக டிபார்ட்டார் ட்ரெயின் மதுரையிலேருந்து சென்னைக்கு. ஆமாம், டிஎச்பி கோச் வண்டியில் உண்டு. என்ன தான் நம்ம ஊருக்கு தேஜஸ் வந்தே பாரத் வந்தாலும் பாண்டியன், குமரி, வைகை இவங்கெல்லாம் வந்து 7 hours போயிடுறாங்க. உள்ளே வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் போகிற வண்டி. இது வந்து நைட்டு வந்து 1 மணிக்கு கிளம்பும். இது ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பி திண்டுக்கல், திருச்சி, திருச்சியில் இருந்து திரும்ப வேலூர் வழியாக போய் காட்பாடி வழியாக சுற்றி ஏற்றி சென்ட்ரலுக்கு போகணும் இந்த வண்டி. ஆமாம், இதை வந்து வேலூர் போகிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குமரி சூப்பர் ஃபாஸ்ட் கிளம்பும் போது அட் த சேம் டைம் வந்து இந்த சென்ட்ரல் வண்டி இருக்குது. ஆனால் இந்த சென்ட்ரல் வண்டி புக் பண்ணுன்னா மதுரையிலேருந்து அடுத்த டேட் கொடுக்கணும். இப்போ சண்டே நைட்டு கிளம்புறீங்கன்னா நம்ம வந்து மண்டேன்னு கொடுத்தா தான் இந்த வண்டி வந்து அந்த இந்த கணக்கில் வரும். இந்த சண்டே நைட்டு அந்த மண்டே கணக்கில் வரும். ஆமாம், என் ட்ரெயினும் அதே தான். இப்போ என் ட்ரெயினோட நிலமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப நேரமாக நிற்கிது. ஏன் அது மதுரையில் வந்து நின்னா என்ன நாங்கள் ஏறி உட்காருவோம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மதுரையில் ட்ராக் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. 8-6 பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக தான் இருக்குது. 6 பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெயின் நிற்கிது. ஆமாம், சரி, நம்ம இந்த வண்டி போனோடனே நம்ம வண்டி உள்ளே வந்துடும். ஸோ நம்ம வந்து நம்ம கோச் எங்கே இருக்குன்றத பார்த்து நம்ம அங்கே போய் நிற்போம். குமரி, ஆமாம், குமரி வேற போகணுமே. குமரி போனால் தான் நம்ம வண்டி உள்ளே வரும். இல்லை என்ன கணக்கு, இந்த நம்ம வண்டி ஒன்று குமரியை திருப்பரங்குன்றத்தில் வாங்கிட்டு அடுத்து நம்ம வண்டியை விடுவாங்க, இல்லைன்னா நம்ம வண்டியை உள்ளே விட்டுட்டு குமரியை வெளியே விடுவாங்க. குமரியெல்லாம் அது சூப்பர் ஃபாஸ்ட்டு, அதனால் அது முன்னாடி இந்த கிளம்பிடுச்சுல. குமரி சூப்பர் ஃபாஸ்ட், அதனால குமரி போய் திருப்பரங்குன்றத்தை கிராஸ் பண்ணோடனே நம்ம வண்டி உள்ளே வரும். இப்போ குமரி கிளம்பிடுச்சு, அடுத்து வந்து சென்ட்ரல் கிளம்பிட்டாங்கன்னா அடுத்து நம்ம வண்டி தான் உள்ளே என்ட்ர ஆகணும். சென்ட்ரலும் கிளம்பிடுச்சு, அடுத்து நம்ம வண்டி தான் உள்ளே வரும். ஸோ ஒரு காஃபியை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வண்டி வந்துடும். ஆனால் கோச் எங்கிட்ட வருதுன்றது தெரியலை. இங்கே வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து சென்ட்ரல் வண்டி கொடுத்துருக்காங்க, நாகர்கோயில் சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு என்ன கொடுக்கல, நம்ம வண்டிக்கு மாறுமான்றதும் தெரியலை. ஃபைனலி 1:45 நம்ம வண்டி வந்து உள்ளே வருது. ஆனால் பெரிய ட்விஸ்ட்டு, டீசல் இன்ஜினில் வருது, எலக்ட்ரிக் இன்ஜின் இல்லாமல். ஆமாம், ஆனால் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் ஆர்டினரி கோச்சுன்னு நினச்சேன். எல்ஹெச்பி கோச்சில் வருது வண்டி எல்லாமே, வேறு எல்லாம் மாதிரி இல்லை. நான் நினச்சது எலக்ட்ரிக் லோகோவில் சாதா கோச் வரும்னு பார்த்தேன், ஆனால் இங்கே டீசல் லோகோவில் எல்ஹெச்பி கோச் போட்டு வருது, வேறு லெவலு. சரி, வாகனம் வந்து என்னோட கோச்சுக்கு வந்து நம்ம வந்து நடந்து போவோம். ஆனால் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியலை. நம்ம அப்படியே ட்ரெயின் போகிற போக்கில் அப்படியே போனோம்னா போய் நம்ம கோச்சில் வந்து ஏறிடலாம். அட் த சேம் டைம் மதுரையிலேருந்து இந்த ட்ரெயினை புக் பண்ணாலும் மண்டேன்ற டேட்டில் தான் அதை வந்து புக் பண்ண முடியும், சண்டே நைட் புக் பண்ண முடியாது. அண்ட் எனக்குன்னு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண சீட்டு வந்து பாவம் பார்த்து எனக்கு நான் உங்களாக கொடுத்த சீட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு அப்பர் சைடு அப்பரில் எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ட்ரெயினோட டைம் வந்து 12:55, ஆனால் 1:20 தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. நோ வரிஸ் காலில் நம்ம போய் கோயம்புத்தூரில் லேட்டாக இறங்கினா கூட பிரச்சனை இல்லை தான். ஆமாம், அரவுண்ட் 6:30 கோயம்புத்தூர் போயிடும். எப்படி போகிறாங்கன்றது பார்ப்போம். திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர் அண்ட் பொல்ல கோயம்புத்தூர் எல்ஹெச்பி கோச்சுக்குள்ளே இந்த வித்து நம்ம நிற்கிற இடம் வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் சாதா கம்பார்ட்மெண்ட்டோட. ஆமாம், அட் த சேம் டைம் நம்ம வந்து வைகை பிரிட்ஜை வந்து தாண்ட போகிறோம். அரவுண்ட் 1:25 ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய் ஒரு தூக்கத்தை போடுவோம். எனக்கு இந்த சைடு அப்பரில் என்ன ஒரு பிரச்சனைனா கால் நீட்ட முடியாது, கால் மடக்கி தான் வைக்க முடியும். எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த ட்ரெயினில் வந்து சைடு அப்பரில் வந்து எனக்கு வந்து பெரிய அதுனா கூட அப்பர் பெருத்தினா கூட காலை கூட வெளியே கூட நீட்டிக்கலாம், அது யார் தலையினே உரசாது, ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால. எனக்கு இது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து தூக்கம் வருது, ட்ரை பண்ணி தூங்கி பார்ப்போம். தூக்கம் வரையிலே தூங்கினா தான், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஸோ குட் நைட், மார்னிங் நம்ம வந்து
பார்ப்போம். இஸ் குட் மார்னிங், ஃபைனலி ரீச்ட் போத்தனூர். போத்தனூருன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையிலேருந்து கீழ்மதுரை ஸ்டேஷன் எப்படியோ அது மாதிரி, இது வந்து போத்தனூர் ஜங்ஷனு. சிக்னல் எங்களால் கிடைக்கலன்னா இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கழிச்சு சிக்னல் கிடச்சுன்னா உள்ள அனுப்புவாங்கல்ல நம்ம கீழ்மதுரையில், அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜங்ஷன், நம்ம இங்கே வந்து நிறையா ட்ரெயின் வந்து நிற்கும். ஆமாம், அட் த சேம் டைம் மாயம் இல்லை மந்திரம் இல்லை. நம்ம வண்டி எலக்ட்ரிக் லோகோ, சரி டீசல் லோகோ வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோ. எங்கே எலக்ட்ரிக் லோகோ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லில் மாறி இருக்கு. அங்கே தான் வந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க மேட்டுப்பாளையம் வரைக்கும். ஏன்டா பஸ்லேயே 4 மணி நேரம், ட்ரெயினே 4 மணி நேரம் தான், அதுக்கு நீ பெருசாக மூட்டு பஸ்லேயே வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின் தான் பஸ்ஸோட இந்த டிக்கெட் ஃபேர் வந்து ட்ரெயினில் வந்து கொஞ்சம் டபுள் தி ரேட். பஸ்ஸில் வந்து 180 மதுரிலேருந்து இங்கே வந்து 380-200 ரூபீஸ் கூட. இதில் வந்தால் கொஞ்சம் லக்ஸரியாக தூங்கிங்கிட்டு வரலாம், பட் பஸ்ஸுனா வந்து உட்காந்தே வரலாம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு இந்த ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும். இதுவும் வந்து மண்டே கிளம்பி காலைல வந்து கொஞ்சம் லெஷர்லியாக போகலாம்ல, பஸ்ஸுனால் கொஞ்சம் ஆரிபரியாக ஓடணும், அப்புறம் டயர்டாக இருக்கும், இதுனால் கொஞ்சம் தூங்கிட்டு வரலாம். ஸோ வாட் இந்த ட்ரெயின், அட் தி சேம் டைம் இந்த ட்ரெயின் வந்து மண்டே மட்டும்தான், அதாவது மதுரைன்ற கணக்குக்கு பார்த்திங்கன்னா மண்டே காலையில் கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிடும். அதாவது சண்டே நைட்டு கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து மண்டே நைட்டு மேட்டுப்பாளையத்தில் கிளம்பி டியூஸ்டே வந்து திருநெல்வேலி போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.